ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆகா சமையல் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இன்றைக்கி பாரம்பரிய முறைப்படி கம்பஞ்சோறும் கருவாடு கத்திரிக்காய் அவரைக்கொட்டை மூணும் போட்டு குழம்பும் பார்க்க போகிறோம். ஒரு புளி குழம்பும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிரேவியை ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானோம்னு ஆயில் ஊற்றிக்கலாம். அப்படியே ஊற்றணும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொறிஞ்சோடனே அதில் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் கருவேப்பில் போட்டுக்கலாம். இந்த தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் தக்காளி வந்து நல்லா வணங்கும். கீழ் வந்து முழு பல்லாவே போட்டுக்கலாம். இப்போ தேங்காயும் ஜீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு 4 ஸ்பூன் தேங்காய், திருவுண தேங்காயும் 1 ஸ்பூன் ஜீரகமும் அதை ஊற்றிக்கலாம். அது கூட நம்மளுக்கு காரத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் ஒரு 1.5 ஸ்பூன் மட்டும், மூடி வச்சுக்கலாம். ஒரு கொதி வரட்டும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு குழம்பு. இப்போ நம்ம வேக வச்சு அவரைக்கொட்டையே இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டு புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு எடுத்து கரைச்சி ஊற்றிக்கலாம். இதில் வந்து கருவாடு சேர்த்துக்கலாம். கருவாடு சுடு தண்ணியில் ஊற போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கருவாடு கத்திரிக்காய் அவரைக்கொட்டை குழம்பு பாருங்கள், கம கம்மன்னு ரெடி ஆயிடுச்சு. கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கம்மஞ்சோறு ரெடி பண்ணிக்கலாம். மாவு எடுத்த அளவுக்கு டபுளாக தண்ணி வச்சுருக்கோம். மாவு வந்து கம்ப குருணை வாங்கி மிக்சியில் போட்டிருக்கோம். நீங்கள் இடிக்கிறதா இருந்தால் இடித்து ஜலிச்சு எடுத்துக்கணும். இதை நாங்கள் ஜலிச்சு தான் வச்சுருக்கோம். மாவு தண்ணியில் ஒரு அரை உப்பு மட்டும் போட்டுக்கலாம். உப்பு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறலாம். கட்டி இல்லாமல் உடச்சி வைப்போங்க. Thank you.
கைவிடாமல் கிளறணும். கட்டியெல்லாம் உடச்சி விட்டுட்டே வாங்க. வாங்க, கம்மஞ்சோறு கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. தேங்க்யூ.